ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்ரீயோ டவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பாரத் பென்ஸ் 12-15. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் வருது, ஆர் அண்ட் ஆர்இ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர் மாடல். அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு கெபின் வித் சிசிஸ், இல்லை கெபின் வித் கம்பெனி போர்டையும் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட க்ராஸ் வெஹிக்கிள் வெயிட் பார்த்திங்கன்னா 11,990 கிலோ. அண்ட் பாரத் பென்ஸ்குள்ள பேஜிங் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாரத் பென்ஸ்குள்ள லோகோ கொடுத்துருக்காங்க குரோம் ஃபினிஷில். அண்ட் இதுக்குள்ளே க்ரில் ஹனிகோம் பேட்டர்னில் க்ரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஹெட்லைட்ஸில் பார்த்திங்கன்னா ஹெலோஜன் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்டைலிஷான லுக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்குள்ளே பம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் பம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்வின் ஹூக் கொடுத்துருக்காங்க டோ பண்ணுறதுக்காண்டி. அண்ட் இப்போ இதுக்குள்ளே விண்ட்ஷீல் பற்றி பார்ப்போம். இதில் லேமினேட்டட் விண்ட்ஷீல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிரர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்காண்டி. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் மார்க்கிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு இதுக்குள்ளே சைடு வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பாரத் 6-குள்ள ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 12-15-குள்ளே குரோம் ஃபினிஷில் பேஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாரத் வேன்ஸ்குள்ளது. அண்ட் இதுக்குள்ளே டோர் ஹேண்டில் அண்ட் ரிஃப்ளெக்டர் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் மல்டி லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எக்ஸல் பார்த்தீங்கன்னா IF 4.5 ரிவர்ஸ் எலி டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் ஃபுட் ஆப்ரேட்டட் டியூவல் லைன் ஏர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லாமே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6+1 டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8.25/20 16-ப்ளே ரேட்டிங் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நைலான் டயர் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஏர் இன்டேக் பைப் பார்த்தீங்கன்னா கெபினுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கேபின் பார்த்தீங்கன்னா டில்டபிள் கேபின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஹீட் சிஸ்டம், எக்ஸாஸ்ட், அஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஆகி வரனால பொல்யூஷன் கம்மி பண்ணுது. BA6 நாம்ஸ்காண்டி இந்த ஹீட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டர் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா 20 ft கம்பெனி பாடி. இதில் பார்த்தீங்கன்னா 12 பீம் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 3 லென்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 20 ft, 22 ft, 24 ft. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்களோ அண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி லென்த் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்குள்ளே ரியர் சஸ்பென்ஷன் அண்ட் ரியர் ஆக்சல் பற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே ரியர் ஆக்சல் பார்த்தீங்கன்னா டேனா S145. இதுக்குள்ளே ரியர் ஆக்சல் ரிஷோ பார்த்தீங்கன்னா 4.56 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக 6.33 எடுத்துக்கலாம். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் மல்டி லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 245 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுத்துருக்காங்க. எந்த லென்த் எடுக்கிறீங்களோ அதை வச்சு சேஞ்ச் ஆகும். 4,250 mm, 4,800 mm, 5,050 mm. இந்த வண்டிக்குள்ளே வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 4,200 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுத்துருக்காங்க. 15.7 m, 17.6 m, 19.7 m. அண்ட் தோண்டிக்குள்ள டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 15.7 m கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே சைடு வியூ. அண்ட் தோண்டிக்குள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,985,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு நியரஸ்ட் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்குள்ளே ரியர் வியூ. இதுக்குள்ளே அகலம் பார்த்தீங்கன்னா 7 அடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரியர் லுக்கில் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ்குள்ளே பேஜிங் டோரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே லாக். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதுக்குள்ள டெயில் லேம்ப். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட் அண்ட் ஹுக் கொடுத்துருக்காங்க சைடில். இதில் பார்த்தீங்கன்னா 4 சென்சிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பண்ணுற டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் இதுக்குள்ளே ரியர் பம்பர் அண்ட் ஏசி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பாரத் பென்ஸ்குள்ள பேஜிங் சேசிஸில் கொடுத்துருக்காங்க. சேசிஸ் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 228 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. விட்த் பார்த்தீங்கன்னா 80 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டிக்குள்ள பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 டன் கொடுத்துருக்காங்க 20 ft வேரியண்ட்டில். அண்ட் இதுக்குள்ளே பிளாட்ஃபார்ம்குள்ளே வியூ அண்ட் இதுக்குள்ளே பாடி வியூ அண்ட் வண்டிக்குள்ளே மைலேஜ் பார்த்தீங்கன்னா 7 km பர் லிட்டர் கிடைக்கும். அண்ட் இந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்களோ, எவ்வளோ லோடேஜ் இருக்கீங்களோ அண்ட் எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ இதை வச்சு மைலேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே சைட் லுக் அண்ட் லோடு போடி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா சேசிஸ்க்கு சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஏர் ப்ரெஷர் டேங்க் அண்ட் இதுக்குள்ளே பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் 9 mm ரன்னிங் லேம்ப்ஸ். அண்ட் இதுக்குள்ளே சைடு கார்டு சேஃப்டி காண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 215 லிட்டருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இல்லை 200 லிட்டர் வரை ஃபில் பண்ணலாம். அண்ட் இதுக்குள்ளே இன்லெட் நாப் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்லெட் அண்ட் சென்சிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே அட்புல் டேங்க் பார்த்தீங்கன்னா 43 லிட்டருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் 36 லிட்டர் ஃபில் பண்ணலாம். அண்ட் இதுக்குள்ளே பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்குள்ளே ரெண்டு கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட் 75 ஆம்பியருக்குள்ளது. அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கட் ஆஃப் ஸ்விட்ச் அண்ட் இங்கே ஃபியூல் ஃபில்டர் அண்ட் வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் பார்த்தீங்கன்னா டில்டபிள் கேபின் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபினுக்கும் லோட் பாடிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கூலன் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்காண்டி கேஜ் லிவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே இன்ஜின் பற்றி பார்ப்போம். 4D34i காமன் ராயில் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின், 3900 cc கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 147 hp 2500 rpmல. இதுக்குள்ளே டார்க் பார்த்தீங்கன்னா 460 Nm 1500 rpmல. இதுக்குள்ளே கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு G85 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோமேஸ்டு கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே கிளச் பார்த்தீங்கன்னா 362 mm டை சிங்கிள் டிரைவ் பிளேட் ஹைட்ராலிக் அசிஸ்டட் கிளச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 26.3% கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக 38.2% எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இதுக்குள்ளே இன்டர்வியூ பற்றி பார்ப்போம். அண்ட் ஏசி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, ரியர் கேமரா அண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி ஃபிட்டட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே டயர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ஏசி மாடல். ஸோ இதில் மேனுவலாக கிளாஸ் அப் டவுன் பண்ணுறதுக்காண்டி லிவர் கொடுத்துருக்காங்க. அன்லாக்கிங் லிவர் கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராவ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸில் உள்ள மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின்குள்ளே ஏறுறதுக்காண்டி ரெண்டு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்பில்ட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மின்ன பின்ன பண்ணுறதுக்காண்டி லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பெடல்ஸ் அண்ட் இதுக்குள்ளே டேஷ்போர்ட் வியூ அண்ட் இதுக்குள்ளே ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா 4-spoke டில் 10 டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ்குள்ளே லோகோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பெடல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸில் டியூயல் லைன் ஏர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் அசிஸ்டட் கிளச் கொடுத்துருக்காங்க. டில் 10 டெலிஸ்கோபிக் பண்ணுறதுக்காண்டி இந்த லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லாம்ப்க்குள்ள ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ரீஜென்ரேஷன் மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் நாலு ப்ளோவர் வேன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளோவர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கம்பெனி ஃபிட்டட் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இல்லை எஃப்எம் யூஎஸ்பி ஆக்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே அதர் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெல்ப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே 24 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கியர் லிவர், இதில் பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஷிஃப்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஹேண்ட் பிரேக் லிவர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஃபயர் எக்ஸ்டிபியூஷர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் உட்காரலாம். நல்லா கம்ஃபர்டபுளான சீட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ரிக்வஸ்ட்டுக்குள்ளே வார்னிங் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்டேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் கேபின் லைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிரைவர் சைட் சன் வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே திங்ஸ் வைக்கிற மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே க்ளவ் பாக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இதில் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்ட் ப்ரெஷர் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அண்ட் ப்ரெஷர் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரலில் எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அட்ப்ளூ லெவல், ஃபியூல் லெவல், ஓடோமீட்டர் அண்ட் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு காமிக்குது. அண்ட் இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் கீ கொடுத்துருக்காங்க, அண்ட் அட்ப்ளூ டேங்க்கு தனியாக கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வண்டிக்குள்ளே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சவுண்ட் கேட்போம். அண்ட் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டிக்குள்ள இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.